முத்தநாதனை வெட்ட வந்த தத்தனை தடுத்து கீழே விழுவார் மெய்ப்பொருள் நாயனார். நாயனார் தத்தன் கிட்ட, இவர் சிவனடியார் வேடத்தில் இருக்காரு, சிவச்சின்னம் அணிஞ்சிருக்காரு, இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம நாட்டை எல்லையை தாண்டி பத்திரமா விட்டுட்டு வான்னு சொல்லுவார். இறப்பின் விளிம்பில் இருக்கிற தன் மன்னனோட இறுதி கட்டளையை நிறைவேற்ற முத்தநாதனை கூட்டிட்டு போவார் தத்தன். விஷயம் தெரிஞ்ச மக்கள் முத்தநாதனை தாக்க வருவாங்க. அவங்க கிட்ட அரசர் கட்டளையை சொன்னதும் மன்னன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்க. முத்தநாதனை பாதுகாப்பாக எல்லை கடந்து விட்டுட்டு தத்தன் ஓடி வருவார், செய்தியை சொல்லுவார். நாயனார் அவர்கிட்ட, தத்தா இன்னைக்கு நீ செஞ்ச உதவி எனக்கு யார் செய்ய முடியும்னு சொல்லி சிவனை நினைச்சு கண்களை மூடுவார். சிவன் திருவடிகள் அடைவார். மெய்ப்பொருள் நாயனார் சிவனுக்காக உயிரிடலை, சிவனடியார்களுக்காக கூட இல்லை, சிவனடியார் வேடத்தையே தன் உயிருக்கு மேலே மதித்தார், அதுக்காக உயிரையும் துறந்தார்.